மாப்பிள்ளை ரகசியம் சொல்லவா நான் சொல்லவா மாப்பிள்ளை ரகசியம் சொல்லவா நான் சொல்லவா என் மடியில் நின்றுள்ள கதை அல்லவா நினைச்சுக்கோ தவறுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. லலிதா, நான் என்ன வேணா செய்வேன். ஆமா,
நீங்க ஆம்பளையாச்சே. லலிதா, நான் நினைச்சிருந்தா இந்த கல்யாணத்தையே தடுத்து நிறுத்தி இருக்கலாம். எப்படியோ அப்படியெல்லாம் ஒண்ணு நடக்கல. என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. இனி பேச ஒண்ணுமே இல்ல. இந்த கல்யாணம் நிச்சயமாறதுக்கு முன்னால மணப்பெண் என்னுடைய தங்க தாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, மாப்பிள்ள நீங்க தாங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருக்கலாம். ஆனா இப்ப ஒண்ணு செய்ய முடியாது. கழுத்துல தாலி ஏறியாச்சு. We are both late. நான் பேசி முடிச்சிடறேன். கடந்து போன கசப்பான இந்த சம்பவம் என் தங்கியுடைய வாழ்க்கையை கடுதலும் பாதிக்க கூட நான் விட மாட்டேன். வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினார் அப்படின்லாம் சொல்வா. ஆனா நான் போன வரைக்கும் வேற யாருமே போயிருக்க முடியாது. அது உங்களுக்கே தெரியும். என் தங்க கண் கலங்கினா நான் சும்மா விட மாட்டேன். இப்ப நான் எதையும் செய்ய துணிஞ்சவன். லலிதா, ஹைதராபாத்ல நடந்தத வாலிபத்துல ஏற்பட்ட ஒரு கெட்ட சொப்பனமா நினைச்சு என்ன மன்னிச்சிரு. நான் தேவிய மனப்பூர்வமா காதலிக்கிறேன். அவளை நான் என்னைக்குமே கண் கலங்க விட மாட்டேன். சத்தியம் பண்ணி கொடுக்கணும். சத்தியமா? எந்த தேவைக்காக என்ன ஹைதராபாத்ல நீங்க சந்திச்சீங்களோ அதுவே இப்ப என் தங்க ரூபத்துல சாஸ்திரம் சம்பிரதாயம் வேண சகிதமா உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. Your so-called first night. புறப்படுங்க. இனிமே ஆத்துக்காரை தான் காக்கா பிடிக்கணும். காத்துட்டு இருக்க போல. லலிதா, அவளுக்கு சொல்லி அனுப்புறியா? நோக்கு, இதெல்லாம் நீ சொல்லி அனுப்பிச்சிருக்கணும். அவ எப்படி சொல்லுவா? கன்னி கையாறு குழந்தை அவ. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்க்கா. என்னக்கா சிரிக்கிற? நான் எடுத்துட்ட லட்சியம் ஒரு அளவுக்கு நிறைவேறி போனதான் நினைச்சு ஒரு முடிவு எடுத்தேன். மறுபடியும் வேலைக்கு போறதான சொல்ற? நான் உன்னை விட மாட்டேன். இனிமே குடும்பத்தை காப்பாத்துறது என்னுடைய பொறுப்பு. ஆனா இன்னும் ஒன்னே ஒண்ணு. என்னது? அதை நிறைவேற்றுறது உன்னுடைய பொறுப்பு. என்ன? நான் ஒரு பொண்ணு நேசிக்கிறேன் லலிதா. ஆஸ்பத்திரிக்கு ஆத்துக்குமே நேரம் சரியா இருக்குமே. இதுக்கெல்லாம் கூடவா நேரம் கிடைச்சது? யார் அந்த பொண்ணுன்னு கேள. யாரு? நம்ம தாசில்தாராத்து பொண்ணு உஷா. அந்த வயக்கா இப்ப குதிராட்டா இருக்கா? நீதான்க்கா அப்பா கிட்ட சொல்லி எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். சரி, கல்யாணத்தையே நடத்தி வைக்கிறேன்டா. இந்த காலத்துல சிறுசுகள் ஒத்த கொத்த லவ் பண்ணிக்கிறது எவ்வளவு சௌரியமாக பார்த்தா பெத்தவாளுக்கு வரம் தர சங்கடம் குறையாது. நான் தெய்வ சங்கல்பம். உங்க பொண்ணு லலிதாவோட சங்கல்பம் சொல்லுங்க. லக்னவத்திரிக்கு மாத்திக்கலாமே? ஓ, பேஷா மாத்திக்கலாம். என்னது, நின்று இல்லாத சாரிப்பா, அத்தை இல்லாத நிச்சயதார்த்தமா, வருத்தடுக்கு ஆக வேண்டாமா? எங்க ஜாதகத்த? எங்க அத்து பொண்ணு மாப்பிள்ளையோட ஊருக்கு போயிருக்கேன். அத்தை இல்லாத குறையாவே இருக்குமா? அச்சுச்சோ, அம்மா இருந்தா இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. என்னடி உளற? அசடு. ஆமா, தடுத்து நிறுத்திருப்பா. ஏன்னா யாகுவா நான் லவ் பண்றேனே. Thank you.
லலிதா லலிதா என்னத்த ஏண்டி லலிதா உன் தம்பிக்கும் சாஸ்திரதாராத்து பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டியாமே ஆமா நல்லா இருக்கா நோக்கு இது காத்தா பொண்ணு மாப்பிள்ள கூட கட்டி